அனைவருக்கும் வணக்கம். போன வகுப்பில் வந்து இனச்செல் உருவாக்கம், நம்முடைய மனித விந்து செல் மற்றும் அண்ட செல் உருவாக்கம் எவ்வாறு நடைபெறுகின்றது மற்றும் விந்து செல்லின் அமைப்பு மற்றும் அண்ட செல் அமைப்பு பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ இன்றைக்கி டுடே கிளாஸஸ் பார்த்திங்கன்னா அதோடைய கண்டினியூட்டி தானே மாதவிடாய் சுழற்சி, அது மென்ஸ்ட்ரல் சைக்கிள். இப்போ பொதுவாக வந்து பெண்கள் வந்து இனப்பெருக்கம் முதிர்ச்சி அடைந்த அந்த பூப்பை இதெல்லாம் நடைபெற்றவுடன் ஒவ்வொரும் 28 நாளுக்கு 29 நாள் 28 நாளுக்கு கண்டினியூஸாக நடக்கிற ஒரு சைக்கிளிக் ஈவெண்ட் தான் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்னு சொல்கிறோம். இப்போ பொதுவாக வந்து பெண்களை இனப்பெருக்க காலமான பூப்படைதல் முதல் மாதவிடாய் நிறைவு வரை கர்ப்ப காலம் நீங்களாக சுமார் 28 அல்லது 29 நாட்களுக்கு ஒரு முறை இந்த சுழற்சியானது நடைபெறுகின்றது. இதுதான் என்ன சொல்கிறோம்னா மாதவிடாய் சுழற்சி அல்லது அண்டக சுழற்சி என்கிறோம். இப்போ வந்து ஒரு மாதவிடாய்க்கும் அடுத்த மாதவிடாய்க்கும் இடைப்பட்ட காலத்தில் கருப்பையின் எண்டோமெட்ரியத்தில் நிகழும் சுழற்சியான மாற்றங்களே மாதவிடாய் சுழற்சி எனப்படும். ஏன்னா ஒவ்வொரு மென்ஸ்ட்ரல் சைக்கிளையும் இந்த ஓவரிலையும் நம்முடைய கருப்பையான யுட்ரஸ்லேயும் நிறைய மாற்றங்கள் வந்து நிகழும். ஹார்மோன் தாக்கத்தினால் நிறைய மாற்றங்கள் வந்து நிகழும். அதை வேணால் ஒன்று நம்ம பார்க்குறோம். இப்போது ஒழுங்கான மாதவிடாய் சுழற்சி வந்து இயல்பான இனப்பெருக்க நிலையை குறிக்கின்றது. அது வந்து ரொம்ப ஏழையராகவும் இல்லாமல் ரொம்ப லேட்டாகவும் இல்லாமல் அந்த பீரியடு வந்து எவ்ரி 28 டு 29 டேஸில் அந்த சீக்வன்ஸ் அந்த ஈவெண்ட்ஸ் நடந்தே இருந்ததுன்னா அவங்களுடைய இனப்பெருக்க மண்டலம் இயல்பான இனப்பெருக்க நிலையை அடையிறதுக்கு ஒரு அது குறிக்கும். இப்போ இதில் வந்து என்னென்ன நிலைகள் இருக்குன்றாங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ மனித மாதவிடாய் சுழற்சியின் நிலைகள் பார்க்கும்போது ஒரு 4 நிலைகள் வந்து காணப்படுகின்றன. ஒன்று வந்து மாதவிடாய் நிலை, 2வது நுண்பை நிலை அல்லது பெருகு நிலை, 3வதாக அண்டசெல் விடுபடு நிலை, 4வதாக லூட்டியல் ஃபேஸ் அது லூட்டியல் அல்லது சுரப்பு நிலை அப்படிங்கிற ஒரு 4 நிலையில் வந்து மாதவிடாய் சுழற்சி வந்து நம்ம இந்த 28 டேஸை ஒரு 4 ஃபேஸஸாக நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் வந்து இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸ் பார்த்தோம்னா மென்ஸ்ட்ரல் ஃபேஸ், அதாவது மாதவிடாய் நிலை. இப்போ இந்த மாதவிடாய் சுழற்சி வந்து இந்த நிலையில் தான் தொடங்குகின்றது. இப்போ இது பொதுவாகவே 5 முதல் 3 நாட்கள் நடைபெறுகின்றது. இப்போ இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா ஒன்று அந்த புரொஜெஸ்டரான் மற்றும் ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன்கள் வந்து அளவு குறைதல். இந்த 2 செக்ஸ் ஹார்மோன் ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன் தான் இந்த ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரொஜெஸ்டருடைய சுரப்பு அளவு வந்து குறைதலால் இதனால் கருப்பையின் உட்சுவரான எண்டோமெட்ரியம் மற்றும் அதனோடு இணைந்த இரத்த குயல்கள் சிதைவடைந்து மாதவிடாய் ஒழுங்கு நடைபெறுகின்றது. இப்போ இந்த ஃபேஸில் பார்த்திங்கன்னா அந்த 2 ஹார்மோன் லெவல் டிக்ளைன் ஆகும். இப்போ இந்த மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் அதாவது மாதவிடாய் நிலையில் இந்த விடுவிக்கப்பட்ட அண்டம் ஆனது கருவுறா விட்டால் மட்டுமே தான் இது நடைபெறுகின்றது. இப்போ அந்த 2 ஹார்மோன் குறையுதுன்னு பார்த்தோம். அந்த ப்ரொடியூஸ் ஆன எக்ஸெல் வந்து ஃபெர்டிலைஸ் ஆனால் அது ஜைகோட்டா மாதிரி கரு பதிவு செய்யும். இப்போ அந்த விடுவிக்கப்பட்ட அண்டசெல் ஆனது கருவுறால் விட்டால் மட்டுமே தான் இந்த சுழற்சி வந்து நடைபெறும். இப்போ வந்து பொதுவாக மாதவிடாய் ஏற்படாமல் இருப்பதற்கு கருவுற்று இருப்பதற்கான அறிகுறி பொதுவாக வந்து அது எக்கு ரிலீஸ் ஆகி எக்கு ஃபார்ம் ஆகும், ஃபெர்டிலைசேஷன் ஆச்சுன்னா அது ஜைகோட்டா மாறும். இல்லையா அந்த ஒவ்வொரு சைக்கிளையும் அந்த எக்ஸெல்லான வெளியே அண்டசெல்லான வெளியேற்றப்படுகின்றது. அதுதான் மாதவிடாய் சுழற்சி இந்த ஃபேஸில் வந்து நடக்கும். அப்போ வந்து ஒருத்தர் மாதவிடாய் ஏற்படலை அப்படின்னா அதை வந்து அவங்க கருவுற்று இருப்பதற்கான அறிகுறிகள்னு பொதுவாக சொல்லலாம். பட் இது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் நம்முடைய மன அழுத்தம் அந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு ஹார்மோனல் இம்பேலன்ஸு அனீமியா இந்த மாதிரி பேஷண்ட்டுகள் வந்து இந்த மாதிரி ஒரு சில காரணங்களால் கூட மாதவிடாய் சுழற்சி வந்து ஏற்படாமல் இருக்கலாம். அதுவும் காரணம் இருக்குது. அப்போ வந்து மென்ஸ்ட்ரல் ஆகலைனால அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க நம்ம வந்து முடிவு செஞ்சுக்கவும் முடியாது.
அதுக்கான ஒரு சிம்டமே தவிர இப்போ அது வந்து கல்யாணம் ஆனால் அது ஓகே. இப்போ அன்மேரிட் இருக்கும்போது இந்த மாதிரி காரணங்களால் அவங்க பீரியட் வந்து இர்ரெகுலர் ஆகலாம், டிலே ஆகலாம். அதுக்கு நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள், சொன்ன மாதிரி இந்த மன அழுத்தம், ஹார்மோன் கோளாறு, ரத்த சோகை, அனிமிக் பேஷண்ட்டாக இருந்தானா அந்த ரத்த சோகை, இந்த மாதிரி காரணங்களாலையும் வந்து மாதவிடாய் தள்ளி போகலாம், இல்லை வந்து அவங்களுக்கு அது இதாகலாம். அதனால் வந்து நம்ம கருவுற்றதுக்கான அறிகுறின்னு சொல்லலாம் தவிர, பட் கம்ப்ளீட்டாக அதே இருக்காது. இந்த மாதிரி ஃபேக்டராலையும் அது வந்து நடக்காமல் வந்து தள்ளி போகலாம். இப்போ அடுத்த ஃபேஸ் பார்த்திங்கன்னா நுண்பை நிலை அல்லது பெருகு நிலை, ஃபாலிகுலார் ஃபேஸ் அல்லது ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ்ன்னு இரண்டாம் ஃபேஸ் வந்து நம்ம சொல்கிறோம். இப்போ இது பொதுவாக ஐந்தாம் நாள் முதல் அண்டம் விடுபடும் 14 நாள் வரை உள்ள காலகட்டம். இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸில் 5 to 3 days அந்த 5 நாள் அந்த ப்ளீடிங் ஃபேஸாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக வரும்போது அந்த 5 டில் ஓவலூசன் அந்த அண்டம் விடுபடும் செயலுங்கிற அந்த 14 நாளுக்கு உட்பட்ட அந்த காலம் வந்து நுண்பை நிலை, அது ஃபாலிகுலார் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த நிலையில் நம்ம அண்டகத்தில் உள்ள நுண்பை செல்கள் வந்து முதிர்ந்த கிராஃபியன் நுண்பை செல்லாக மாறும். அந்த இதெல்லாம் வந்து இந்த ஃபேஸில் வந்து நடக்கும். அடுத்தது முக்கியமானது, அதே வேளையில் கருப்பையுடைய எண்டோமெட்ரியம் வந்து புதுப்பிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு மென்ஸ்ட்ரல்லையும் அது எண்டோமெட்ரியம் ஷெட்டிங் ஆகும், ரீ குரோத்திங் ஆகும். அப்போ அந்த ப்ராசஸ் வந்து இந்த ஃபேஸில் நடக்கும். அப்போ இது நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஹார்மோன் வந்து FSH, நுண்பை செல் தூண்டும் ஹார்மோன், அந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இப்போ இந்த ஹார்மோன் இந்த மேற்கண்ட எல்லா காரணங்களுக்கு ஹார்மோன் செயல்பாடே இதுதான், இந்த நுண்பை செல்களை தூண்டும் ஹார்மோன். அப்புறம் இன்னொரு ஹார்மோன் அதுக்கு ரெஸ்பான்ஸ் ஒன்று வந்து LH அப்படிங்கிற லூட்டினேசி ஹார்மோன். அப்போ இந்த இவை இரண்டுமே கொனடோட்ராஃபின்கள், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் பிட்யூட்டரியுடைய முன்பகுதியில் தான் இந்த இரண்டு ஹார்மோனுமே செக்ரேட் ஆகின்றன, ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் மற்றும் இந்த LH ஹார்மோனில். அப்போ பிட்யூட்டரியை கண்ட்ரோல் பண்ணுறதே ஹைப்போ தாலமஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இப்போ இந்த பிட்யூட்டரியுடைய முன்பகுதியிலேருந்து இந்த ஹார்மோன், அதுவும் இந்த ஃபேஸை பொறுத்தவரை இந்த FSH ஹார்மோன் வந்து அது அண்டர்செல் முதிர்ச்சி அடைகிறதுக்கு வந்து தேவைப்படும். ப்ளஸ் வந்து இந்த LH ஹார்மோனும் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த குனோட்ராஃபின் வந்து சீராக அதிகரித்து கொண்டே இருக்கும். அதனால் வந்து நுண்பை செல்களில் ஈஸ்ட்ரோஜன் அளவும் அதிகரிக்கும். அப்போ ஈஸ்ட்ரோஜனுங்க ஒன் ஆஃப் த ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன், பெண் இனப்பெருக்க செக்ஸ் ஹார்மோன் தான். இந்த லெவலும் வந்து அதிகரிச்சுட்டே போகும் இந்த நிலையில். அப்போ வந்து இந்த ஃபேஸ் வந்து அந்த 14 வரை நடக்கும். அப்போ அதுக்கு அடுத்தது வந்து மூன்றாவது நிலையான அண்டர்செல் விடுபடும் நிலை வந்து ஓவலூட்ரி ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது வந்து மாதவிடாய் சுழற்சியின் 14 நாளில் LH மற்றும் FSH லூட்டினைசிங் ஹார்மோன் மற்றும் நுண்பை செல் தூண்டும் ஹார்மோனான இந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், இந்த ரெண்டு ஹார்மோன்களின் சுரப்பு வந்து உச்சநிலையை அடையும் இந்த 14 நாளில். இப்போ அதிக அளவு LH உற்பத்தி ஆகிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா LH எழுச்சி, LH அர்ஜ், எஸ் LH வந்து எழுச்சின்னு சொல்கிறோம். லூட்டினேசி ஹார்மோன் வந்து உற்பத்தி பீக்கில் வந்து இருக்கும். இதனால தான் இந்த முதிர்ந்த கிராஃபியன் நுண்பை உடைந்து அண்ட அணு, அது வந்து இரண்டாம் நிலை அண்ட செல் தான் நம்ம அண்ட அணுன்னு சொல்கிறோம். இந்த அண்ட அணுவானது வெளியேறி இந்த வயிற்றுக்குரியாலே அடைகின்றது. அது இந்த ஓவர்லேருந்து அந்த எக்கு ரிலீஸ் ஆகி அந்த ஃபெலோபின் டியூபுக்கு வந்து போய் அந்த ஆம்புலாவுக்கு போகும். அந்த நிகழ்ச்சி தான் அண்டம் விடுபடுதல், இங்கிலீஷில் வந்து ஓவலூசன் சொல்கிறோம். இது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. இப்போ ஓவலூசன் இந்த அண்ட விடுபடுதல் எந்த நாளில் நடக்கும்னா அது 14 நாள்லேருந்து நடக்கும். இந்த ஹார்மோன்கள் உச்சநிலை அடையிறதுனால முதிர்ந்த கிராஃபியன் நுண்பையானது உடைந்து அண்ட அணுவை வெளியேற்றுகின்றது. இந்த நிகழ்ச்சியே அண்டம் விடுபடுதல்னு சொல்கிறோம். இந்த ஈவெண்ட் வந்து இந்த மூன்றாவது இந்த அண்டம் செல் விடுபடும் நிலைங்கிற அந்த ஓவலெட்ரி ஃபேஸில் வந்து இது நடக்குது. அடுத்தபடியாக 4th ஃபேஸான லூட்டியல் அல்லது சுரப்பு நிலை, லூட்டியல் ஃபேஸ் அல்லது இன்னொரு பேர் வந்து செக்ரட்டரி ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஃபேஸில் இந்த ரிமைனிங் டேஸ், இந்த 15-28, அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் 5-3 மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் ஃபேஸ்,
ஐந்துலேருந்து பதினாலு வரை பாலிகுலர் ஃபேஸ்ன்னு பார்த்தோம். பதினாலில் அந்த ஓவலோசன் அண்டம் விடுபடல் செயல் நடைபெறதுனால அது ஓவலட்டர் ஃபேஸ்ன்னு சொன்னோம். அது அடுத்தபடியாக லூட்டியல் அல்லது சிறப்பு நிலை, சிறப்பு நிலைன்னு இந்த நாலாவது ஃபேஸை சொல்கிறோம். இப்போ இந்த நிலையில் இந்த கிராஃபியன் நுண்பை ஒரு இடைக்கால நாளமில்லா சுருப்பியான கார்பஸ் லூட்டியம் ஆக மாறுதல். இப்போ ஆல்ரெடி பார்த்தோம், அண்டம் விடுபடுதல் நடைபெற்றவுடன் அந்த ரப்சரான கிராஃபியன் ஃபாலிக்கல் மெச்சூர் ஆகி பர்ஸ்ட் ஆயிரும், அது எக் ரிலீஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த உடைந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் வந்து கார்பஸ் லூட்டியமாகற ஒரு டெம்பரவரி எண்டோக்ரைன் கிளாண்டாக இது வேலை செய்யும். அப்போ இதிலேருந்து புரொஜெஸ்டிரான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து முக்கியமான ப்ரெக்னென்சி ஹார்மோன் வந்து இந்த கார்பஸ் லூட்டியம் தான் செக்ரேட் பண்ணுது. இப்போ இந்த புரொஜெஸ்டிரான் ஹார்மோன் தாக்கத்தால் என்னென்ன பணிகள் நம்ம உடலில் வந்து அந்த பீரியடில் அந்த டைம் ஃபேஸில் நடக்கும்னு பார்த்தோம்னா, இந்த ஹார்மோன் வந்து கருப்பையின் எண்டோமெட்ரியத்தை பராமரிக்க உதவும். அந்த எண்டோமெட்ரியம் இன்னர் லேயர், ஆல்ரெடி நம்ம பெண் இனப்பெருக்க மண்டலத்தை பார்த்தோம், வெளியே பெரிமெட்ரியம், மயோமெட்ரியம், எண்டோமெட்ரியம். இப்போ இந்த எண்டோமெட்ரியத்தை பராமரிக்கிறது. இது மட்டும் இல்லாமல் கருப்பதிவிற்கு ஏற்ற சூழலை ஏற்படுத்துகின்றது. இன்கேஸ் அந்த எக்கு ஃபெர்டிலைஸ் ஆச்சுன்னா அது இம்ப்ளான்டேஷன் ஆகணும், அது யூட்ரஸில் வந்து நடக்கும். இப்போ இந்த கருப்பதிவிற்கு ஏற்ற சூழலை ஏற்படுத்துகின்றது. அடுத்ததாக இது வளரும் கருவிற்கு தேவையான சிறிதளவு ஊட்டச்சத்தையும் கருப்பையின் உட்சோரில் உற்பத்தி செய்கிறது. அதனால தான் இதுக்கு இந்த சுரப்பு நிலை அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த எண்டோமெட்ரியத்தில் அந்த லூட்டியல் ஃபேஸில் செக்ரட்டரி செல்ஸ் வந்து இருக்கும், அது வந்து வளர் கருவுக்கான சிறிதளவு ஊட்டச்சத்தை வழங்குகின்றது. அதனால் அதுக்கு பேரே வந்து நம்ம செக்ரட்டரி ஃபேஸுங்கிற அல்லது சுரப்பு நிலை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக கர்ப்ப காலத்தில் மாதவிடாய் சுழற்சி நின்று விடுதல். அப்போ அது வந்து தடுக்கணும். ஒன்ஸ் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டால் மென்சஸ் ஸ்டாப் ஆயிடும். அப்போது கர்ப்ப காலத்தில் மாதவிடாய் சுழற்சி நின்று விடுதல் வந்து ஒரு முக்கியமான இது. இப்போ இந்த எல்லா மேற்கண்ட அனைத்து ஃபங்க்ஷனுமே வந்து இந்த ஹார்மோன் ப்ரொஜெஸ்டிரான் ஹார்மோனால் தான் வந்து நடக்குது இந்த ஃபேஸில். இப்போ வந்து கார்பஸ் அல்பிகன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த கார்பஸ் அல்பிகன்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் கருவுறுதல் நிகையாவிட்டால், இன்கேஸ் அந்த எக்கு ஃபெர்டிலைஸ் ஆகலை அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கார்பஸ் லூட்டியம் தான் முற்றிலுமாக சிதைவுற்று கார்பஸ் அல்பிகன்ஸ் எனும் வடு திசுவை உருவாக்குன்றது. ஒரு மாதிரி ஒரு இரெகுலர் ஸ்கேர் டிஷ்யூ வந்து ஃபார்ம் ஆயிரும். நம்ம பார்த்தோம் இந்த கார்பஸ் லூட்டியம் வந்து ஒரு பார்ட் டைம் எண்டோக்ரைன் கிளாண்டாக ஃபங்க்ஷன் ஆகி இந்த மேற்கண்ட ஹார்மோன்களை சுரக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஃபெர்டிலைஸ் ஆகலை, அந்த எக்கு வந்து ஃபெர்டிலைஸ் ஆகலைன்னா கருவுறுதல் நிகையாவிட்டால் கார்பஸ் லூட்டியம் சிதை உற்று ஒரு ஸ்கேர் டிஷ்யூவாக கார்பஸ் அல்பிகன்ஸ் அப்படிங்கிற ஒரு வடு மாதிரி தோற்றத்தை வந்து கருப்பையோட உட்பயில உண்டாக்கும். ப்ளஸ் இந்த எண்டோமெட்ரியம் சிதை உருவதால் மாதவிடாய் தொடங்குகின்றது. ஏன்னா எண்டோமெட்ரியம் ஃபார்ம் ஆகி திரும்ப ஷெட்டிங் ஆயிரும். ஏன்னா ஃபெர்டிலைஸ் ஆகலைன்னா ரோல் கிடையாது. திரும்ப மெச்சூரான எக் ரிலீஸ் ஆகும். அப்போம்போது அந்த எண்டோமெட்ரியம் பிரேக்கிங் ஆகும், பிளட் வெஸ்ஸெல்லாம் டேமேஜ் ஆகிது, அந்த ப்ளீடிங் வரும். இப்போ அந்த ப்ளீடிங்காக நம்ம வந்து அச்சம் கொள்ள தேவையில்லை. அது சொன்ன மாதிரி மாதவிடாய் சுழற்சியும் நம்ம உடம்பில் நடைபெறும் இயற்கையான ஒன்றே. இதுக்காக வந்து பதட்டமோ பயமோ பட தேவையில்லை. இது ஒரு ஒன்றாவது நேச்சுரல் ப்ராசஸ் இன் அவர் பாடி. இதுக்காக நம்ம வந்து ஃபியரோ பதட்டம் வந்து பட தேவையில்லை. அந்த அண்டர்செல் வெளியேறும். அப்போது அந்த எண்டோமெட்ரியம் ஷெட்டிங் ஆகி அதில் இருக்கிற பிளட் வெஸ்ஸெல்லாம் பிரேக் டவுன் ஆகி தான் ஒரு ப்ளீடிங் வந்து மென்சஸ் வந்து ஸ்டாப் ஃபார்ம் ஆகி வெளியே வந்து ப்ளீடிங் இருக்கும். அது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ளீடிங் வந்து இருக்க செய்யும் அந்த ஃபைவ் டேஸில். அதுக்காக வந்து நம்ம அச்சம் கொள்ள தேவையில்லை. அப்போ இந்த மாதிரி நடந்து இந்த ஃபேஸில் எண்டோமெட்ரியம் சிதை விட்டுருச்சுன்னா அந்த டேஸ் 28 வந்துடுது. இது அடுத்த மாதவிடாய் சுழற்சியின் தொடக்கமாகும். இதான் வந்து முக்கியமானது. அப்போ இந்த 28 அல்லது 29 நாள் தான் நாலு ஃபேஸாக பிரிக்கிறோம். அது ஃபஸ்ட்டு வந்து மென்ஸ்ட்ரல் ஃபேஸ், பாலிகுலர் ஃபேஸ், லூட்டியல் ஃபேஸ் மற்றும் நான்காவதாக ஓவலட்ரி ஃபேஸ், மூன்றாவதாக நாலாவது வந்து லூட்டியல் ஃபேஸ்னு நாலு ஃபேஸில் வந்து இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளானது நடைபெறுகின்றது. அடுத்ததாக மாதவிடாய் கோளாறுகள். இப்போ மாதவிடாய் வந்து ஏதாவது சம் ப்ராப்ளம்ஸ்னால மாதவிலக்கு வந்து மாதவிலக்கின்மை நடைபெறாமல் இருக்கலாம். அது வந்து ஏ மெனோரியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து வரும். இப்போ இந்த மாதவிடாய் ஏற்படாத இருத்தலுக்கு வந்து நிறைய காரணங்கள் வந்து சொல்லலாம்.
முதல்ல வந்து முதல் நிலை மாத விளக்கின்மையை பார்த்தோம்னா 18 வயது ஆகியும் பூப்படையாமல் இருத்தல், 18 இயர்ஸ் ஆகி கூட அவங்க பியூபர்ட்டி ரீச் ஆகலை அப்படின்னா அது ஒரு முதல் நிலை மாத விளக்கின்மையாக சொல்லலாம். இரண்டாம் நிலை மாத விளக்கின்மை வந்து தொடர்ச்சியாக அடுத்தடுத்து 3 மாதங்களுக்கு மாத விளக்கின்மை காணப்படுதல், ஒரு 3 மந்த் வரை ப்ராப்பராக ரெகுலராக அந்த மென்சஸ் நடக்காமல் அதனால் இருக்கிற வந்து ப்ராப்ளம். அடுத்தது பார்த்திங்கன்னா பல மாதவிடாய் நிலை, இப்போ மாதவிடாய் சுழற்சியின் கால அளவு வந்து 21 நாட்களுக்கு குறைவாக இருத்தல், அப்போ 28 டேஸுங்கிறது கொஞ்சம் முன்னாடினா ரொம்ப குறைஞ்சி கம்மியான 21 டேஸ்லேயே வந்து கம்மியாக இருக்கிறது. இப்போ இது காரணங்கள் பார்த்திங்கன்னா மிகையான முன் பிட்யூட்டரி சுரப்பால் அடிக்கடி அண்டம் விடுபடுதல், இப்போ முன் பிட்யூட்டரியிலேருந்து அதில் வந்து ஹார்மோன்ஸால் ஹார்மோன் அளவுக்கு அதிகமாக அந்த முன் பிட்யூட்டரி சுரக்கிறதுனால அடிக்கடி அண்ட செல் வந்து விடுபடுதல், மற்றும் உளவியல் ரீதியான பாதிப்புகள் இதனால் வந்து இந்த மாதிரி நடக்கலாம். அல்லது ஊட்டச்சத்து குறைபாடு, நம்ம ப்ராப்பராக நியூட்ரியன்ஸ் இன்டேக் இல்லாதனால வரலாம். மற்றும் கிளாமிடியாசிஸ் அல்லது கொனேரியா இப்படிங்க போன்ற பால்வினை தொற்றுகளின் மூலமாகவும் நீண்ட நாள் தாக்கம், அந்த பால்வினை நோயான இந்த கொனேரியா மாதிரி டிசீஸ் இன்ஃபெக்ஷன் ஆகிறனால கர்ப்பப்பையானது வீக்கமடைதல், இதனாலுமே அந்த நிலைகள் வந்து ஏற்படலாம். அடுத்தது வந்து வலிமிகு மாதவிடாய் டிஸ்மெனோரியா, இது பார்த்தோம்னா மாதவிடாயின் போது வலி ஏற்படுதல், இயல்பாகவே வந்து ஒரு டயர்ட்னஸ் பேக் பெயின் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டயர்ட் பாடி பேக்கெல்லாம் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்மெனோரியாங்கிறது வலிமிகு மாதவிடாய், ரொம்ப வந்து பொதுவாக வந்து இதில் வந்து அதிகமாக காணப்படும் கோளாறு தான் இது இந்த வலிமிகு மாதவிடாய்ங்கிறது. அடுத்ததாக வந்து முதல் நிலை வலிமிகு மாதவிடாய் பார்த்தோம்னா இதில் இந்த கருப்பையில் சுரக்கும் ப்ராஸ்டாகிளாடின்ஸ் அப்படிங்கிற ஒரு சுரப்பினால் வந்து மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் வலி பிடிப்புகள் வந்து முதல் நிலை வலிமிகு மாதவிடாயின்னு சொல்லலாம். இல்லை இரண்டாம் நிலை வலிமிகு மாதவிடாயில் வந்து நம்ம கர்ப்பப்பை யுட்ரஸில் வந்து நீர் கட்டிகள் கட்டிகள் உருவாகிறது, அல்லது நார் திசு கட்டிகள் அன்வான்டே ஃபைபரஸ் டிஷ்யூ, இதனால் வந்து நம்முடைய இனப்பெருக்க மண்டலத்தில் வந்து ஒரு சில கோளாறுகள் ஆகி அதனால் வந்து வலி ஏற்படுதல், இது வந்து இரண்டாம் நிலை வலிமிகு மாதவிடாயின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து மாதவிடாய் மிகைப்பு, இப்போ பொதுவாக வந்து ஒரு பெண்ணின் இயல்பான அன்றாட செயல்பாடுகளை பாதிக்கக்கூடிய அளவிற்கு ஏற்படும் கடுமையான மற்றும் நீண்ட நாள் மாதவிடாய் நிலை வந்து மாதவிடாய் மிகைப்புன்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கான காரணங்கள் பார்த்தோம்னா ஹார்மோன்களின் சமநிலையற்ற தன்மை, ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸாக ப்ராப்பராக பேலன்ஸ் இல்லாமல் இம்பேலன்ஸ் ஆகிறது, அண்டங்களின் செயல்பாடின்மை, அண்டங்கள் வந்து ஓவரை சரியாக அவருடைய ஃபங்க்ஷன் செய்யாதனால, மற்றும் கருப்பை நார் திசு கட்டிகள் கருப்பையில் வந்து ஒரு ஃபைப்ரஸ் டிஷ்யூ மாதிரி இருக்கிறதுனால, மற்றும் அண்டகம் மற்றும் கருப்பை அல்லது கருப்பை வாய் ஆகியவற்றில் புற்றுநோய் ஏற்படுதல், கேன்சரஸ் வந்து நம்முடைய ஓவரைஸ்லேயோ கருப்பையுடைய செர்விக்ஸ்லேயோ யுட்ரஸ்லேயோ வந்து புற்றுநோய் ஏற்படுவதனால் இந்த மாதவிடாய் மிகைப்பு வந்து வர காரணமாக இருக்காம். அடுத்தது வந்து தாமத மாதவிலக்கு, இப்போ இந்த குழந்தை பேர் அடையும் வயதை கொண்ட பெண்கள் வந்து ஏற்படும் சீரற்ற மாதவிடாய் ஆகும், அது வந்து காலம் தாமதமாக நடக்கிறது. இதுக்கு காரணம் பார்த்தோம்னா மாதவிடாய் காலங்கள் ஏற்படும் சிறிய மாற்றங்கள் வந்து இயல்பானது தான், ஆனால் 35 டேஸ் ஆகியும் மேல் மாதவிடாய் ஏற்படாத நிலை, 35 நாட்களுக்கு மேல் ஆகி கூட மென்சஸ் வந்து ஆகாமல் இருக்கிற ஸ்டேஜ் வந்து தாமத மாதவிலக்கின்மைன்னு சொல்லலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்ணின் மாதவிடாய் சுகாதாரம், அடுத்து வந்து பார்க்குறது வந்து மாதவிடாய் சுகாதாரம், இப்போ மாதவிடாய் நேரத்தில் வந்து இந்த சுகாதாரம் ரொம்ப முக்கியமானது, ஒரு பெண்ணு பெண்களுடைய ஆரோக்கியம் பொதுவாக நல்லா உடல் நலம் கண்டியம் அதிகாரம் செலுத்துதல் படைப்பு திறன் இதுக்கெல்லாமே முக்கிய காரணம் வந்து மாதவிடாய் சுகாதாரம் தான். இப்போ இந்த மாதவிடாய் சுகாதாரம் சரியாக பேணாத பெண்களிடம் அதிகமான மன அழுத்தம் காணப்படலாம், மற்றும் பயம் மற்றும் சங்கடத்துக்கு உள்ளாதல், படிக்கும் மாணவியர் வந்து ஒவ்வொரு மாதவிடாயின் போது பள்ளிக்கு செல்லாமல் இருத்தல், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து வரக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம இதை எப்படி வந்து கையாளலாம்னு பார்த்தோம்னா உறிஞ்சும் தன்மையுடைய துணிகள் வந்து பயன்படுத்தலாம், விடாய்க்கால அணையாடை மற்றும் விடாய்க்கால பஞ்சு பட்டை உரி பஞ்சு
மாதவிடா கோப்பை இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கு. இது வந்து நம்ம தேவைக்கேற்ப 4 அல்லது 5 மணி நேரங்களுக்கு ஒரு முறை வந்து இந்த நாப்கின் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி சுகாதாரமாக வந்து இது பண்ணிக்கலாம். புற இணைப்பு குறிப்புகள் வந்து சுத்தமாக வச்சுக்கலாம். இதனால் வந்து வசதியான உணர்வு வந்து நமக்கு ஏற்படும், தரமான வாழ்க்கை வைகோலாகும். மாதவிடாய் சுகாதாரம் முக்கியமான ஒன்று. இப்போ வந்து நிறைய அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணி வந்து பண்ணாங்க. ப்ராப்பராக கைடன்ஸோட இந்த மென்ஸ்ட்ரல் கப்பு, நாப்கின் இதெல்லாம் வந்து பயன்படுத்தி மாதவிடாய் சுகாதாரமானது பேணிக்கலாம். அடுத்தது வந்து மாதவிடாய் கால அடையாளைகளை அணையாடைகளை கையாளுதல். எப்படி வந்து இந்த நாப்கின் இதெல்லாம் யூஸ் பண்ணப்போகிறோம், அன்வான்டாக இஷ்டத்துக்கு திறந்த வேலையில் வந்து தூக்கி எறியக்கூடாது. நம்ம வந்து ப்ராப்பராக அதை டிஸ்போஸ் பண்ணோம். ரெண்டாவது நம்முடைய டாய்லெட்டு இதில் வந்து போடக்கூடாது, பாத்ரூமில் இல்லை டாய்லெட் இதில் வந்து எறியக்கூடாது. இதனால் வந்து இந்த குழாய்கள் அடைப்பு ஏற்படலாம், நீர் மாசுபாடு இதெல்லாம் வந்து அதான காரணங்கள் இருக்குது. இப்படி வந்து டிஸ்போஸ் பண்ணக்கூடாது. இதுக்கான ப்ராப்பராக வந்து வெளியே இது பண்ணி நம்ம அதை வந்து டிஸ்போஸ் பண்ணணும். இப்போ பொதுவாக வந்து அறிவியல் முறைப்படி பார்த்தோம்னா இந்த நாப்கின் வந்து எரித்து சாம்பலாக்குவதே சுற்றுச்சூழலுக்கு உகந்த முறையாகும். பள்ளிகள், கல்லூரிகள், பொது இடங்கள் வந்து நம்ம கழிவறைகளையே வந்து எரித்து சாம்பலாக்கும் அடுப்புகள், அந்த இன்சினரேட்டர்ஸ் வந்து காணப்படுகின்றன. அதை வந்து நம்ம இது பண்ணி அதை ப்ராப்பராக வந்து எரித்து டிஸ்போஸ் பண்ணோம், அன்வான்டாக வந்து வெளியே தூக்கி எறியக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன தான் இந்த சானிடரி நாப்கின் இந்த மாதிரி மென்ஸ்ட்ரல் கப் இதெல்லாம் இருந்தாலுமே அடுத்தட்டு மக்களுக்கு வந்து இது போய் சரியாக வந்து ரீச் ஆகுதில்லை, அவங்களால வாங்குறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம், பண வசதி இல்லைன்மை இல்லை, அது ரீச் ஆகாததுனால நிறையா வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போ இதே ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அருணாச்சலம் முருகானந்தம் என்பவர் ஒரு சமூக ஆர்வலர், அவர் வந்து குறைஞ்ச கம்மியான காஸ்ட்டில் இந்த நாப்கின் வெண்டிங் மெஷினுங்கிறத வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இதுக்காக வந்து அவர் பல பாராட்டுகளை பெற்றுள்ளார். மிக குறைந்த விலையில் வந்து இதை கண்டுபிடிச்சார். அவருடைய பெயர் வந்து அருணாச்சலம் முருகானந்தம். இவர் வந்து உலகின் மிகவும் விலை மலிவான விடாய்க்கால அணையாடை தயாரிக்கும் கருவியை வந்து உருவாக்கியாரு. ரொம்ப லோ காஸ்ட்டில் சானிடரி நாப்கின் வெண்டிங் மெஷின் வந்து கண்டுபிடிச்சார். இவர் 1962 வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பிறந்தவர். இப்போ வந்து உலகில் மிகவும் விலை மலிவான விடாய்க்கால அணைய சானிடரி நாப்கின் வந்து கருவியை உருவாக்கிய மனிதர் தான் இவர். இப்போ வந்து நாடு முழுவதும் உள்ள கிராமப்புறங்களில் ஏழை பெண்களுக்கு மிக குறைந்த விலையில் கிடைக்கிறது கிடைக்கணுங்கிறதுக்காக இவருடைய முக்கியமான நோக்கம். அப்போ வந்து இவருடைய பண்ண ரிசர்ச்சில் வந்து 70% இனப்பெருக்கம் சம்பந்தமான நோய்களுக்கு காரணம் வந்து சுகாதாரமற்ற மாதவிடாய் பழக்கங்கள் தான். அது எல்லாமே பூ பெய்திய பெண்களில் 23% வந்து பள்ளிக்கு செல்வதில்லை அப்படிங்கிறது இவர் கண்டுபிடிச்சதுனால கிராமப்புற பெண்களிடம் சுகாதாரமான மாதவிடாய் பழக்கங்களை ஏற்படுத்தி அவர்களின் வாழ்வாதாரங்களை முன்னேற்றி ஒரு சமுதாய தாக்கத்தை ஏற்படுத்த வந்து அவர் விரும்பினார். 1999 வந்து தனது ஆராய்ச்சி பணியை துவங்கி திரு அருணாச்சலம் சுமார் 5 ஆண்டுகள் கழித்து ஒரு விடாய்க்கால அணையாடை தயாரிக்கும் விலை மலிவான எந்திரத்தை வெற்றிகரமாக அவர் வந்து உருவாக்கினார். அவர் தனது கண்டுபிடிப்பின் முன்மாதிரியை சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தில் இந்த ஐஐடி இன்ஸ்டியூட்டில் 2006 நடைபெற்ற தேசிய கண்டுபிடிப்புகள் தொடர்பான போட்டியில் சமர்ப்பித்தார். 1943 கண்டுபிடிப்புகள் களம் கண்ட போதும் இவரது எந்திரமே முதல் பரிசை தட்டி சென்றது. ரொம்ப முக்கியமான ஒன்று. 18 மாதங்களுக்கு 250 எந்திரங்களை உருவாக்கி அவற்றை வட இந்திய மாநிலங்களான பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் ஆகியவற்றுக்கு அனுப்பி வைத்தார். 2014 டைம் இதழில் செல்வாக்கு மிக்க மிகுந்த 100 மனிதர்களுள் ஒருவரான அருணாச்சல முருகானந்தம் அடையாளப்படுத்தப்பட்டார். 2016 வந்து இவருக்கு பத்மஸ்ரீ விருதும் வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் உலக சுகாதார நிறுவனம், ஐநா நிறுவனம்ல இவர் பாராட்டி நிறைய இது வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து கடைசி வந்து மெனோபாஸ், இந்த மாதிரி மாதவிடாய் நிறைவு வந்து பெண்கள் வாயுவில் வந்து அண்டை விடுபடுதல் நின்று மாதவிடாய் முற்றிலுமாக நின்று விடும் நிகழ்வு தான் மெனோபாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது சரியாக வந்து 45 முதல் 50 வயது உட்பட்ட பெண்களில் வந்து இது நிகழ்கின்றது. இது வந்து அண்டகத்தின் முதன்மை பணிகள் நிரந்தரமாக நிறுத்தப்படுவதே இது குறிக்கின்றது. இப்போ பரத தரிசனோ மென்சஸ், ஒரு மெனார்கியிலிருந்து மெனார்கினா ஃபஸ்ட்டு மென்ஸ்ட்ரல்
ப்ளீடிங் வந்து மெனார்கின்னு சொல்கிறோம். அது ஃபியூபர்டி ரீச் ஆகிறாங்க 12 to 13 இயர்ஸ்லேருந்து டெல் 45-50 இயர்ஸ் வரை அந்த ரிப்போர்ட்டிவ் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ அந்த மெனோபாஸ் ஒன்ஸ் ரீச் ஆகிட்டாங்கன்னா ஃபர்தர் மென்சஸ் அந்த இனப்பெருக்க ஃபங்க்ஷன் வந்து அவங்க உடம்புல அது முடிந்துருது. அந்த நிலையில் என்ன சொல்லுவோம்னா மெனோபாஸ்னு சொல்கிறோம். இப்போ இந்த இப்போ பார்த்த டாபிக் வந்து இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து ஒரு முக்கியமான கேள்வி. இது 5 மதிப்பெண் வினாலையும் கேட்கறான வாய்ப்புகள் அதிகம். அது இல்லாமல் நிறைய 1 mark question வந்து இருக்குது, அது கவனமாக பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபாலிகுலர் ஃபேஸ் பொறுத்தவரை அந்த டேஸ் வச்சு இது பண்ணி கேட்கலாம். அதில் என்ன ஹார்மோன் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த FSH, LH அந்த ஹார்மோனால் அது நடக்குது. இந்த 3வது ஃபேஸான ஓவலூட்ரி ஃபேஸில் அண்டை விடுபடுதல் நிகழ்ச்சி ஓவலூஷன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன். அது அந்த லூட்டினேசிக் ஹார்மோன் LH ஹார்மோனுடைய தாக்கத்தினால் முதிர்ந்த கிராஃபின் ஃபாலிக்கல் செல்கள் உடைந்து அண்டம் விடுபடு செயலே வந்து அண்டம் விடுபடுதல் ஓவலூஷன் சொல்கிறோம். அது ஒரு முக்கியமானது, அது நல்லா பார்த்துங்க. அடுத்ததாக வந்து லூட்டியல் ஃபேஸ் அல்லது செக்ரட்டரி ஃபேஸில் இந்த கார்பஸ் லூட்டியம்ங்கிறது அடிக்கடி கேட்குற ஒரு கொஸ்டின்னு. இந்த எப்படி இந்த கார்பஸ் லூட்டியம் ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த முதிர்ந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் செல்லு தான் உடைந்து அண்டத்தை வெளிவிட்டுரும். அதுக்கப்புறம் அந்த ரப்சரான கிராஃபியன் ஃபாலிக்கல் தான் ஒரு கார்பஸ் லூட்டியம்ங்கிற ஒரு பார்ட் டைம் எண்டோக்ரைன் கிளாண்டாக அது ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த கார்பஸ் லூட்டியம் தான் எல்லோ பாடின்னு சொல்லலாம். அதுக்கு இன்னொரு பேர் வந்து எல்லோ பாடி. கார்பஸ் லூட்டியம் தான் ப்ரொஜெஸ்ட்ரான் செக்ரெட். பொதுவாக வந்து ஓவரி வந்து ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன் உற்பத்தி செய்யுதுன்னு பார்க்குறோம். ஹிஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், ரிலாக்ஸின்னு. அதில் குறிப்பாக இந்த கார்பஸ் லூட்டியம் தான் இந்த ப்ரொஜெஸ்டிரான் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து செக்ரேட் பண்ணும். ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து மேல் செக்ஸ் ஹார்மோன், ப்ரொஜெஸ்டிரான் வந்து ஃபீமேல் ப்ரெக்னன்சி ஹார்மோன். இந்த கார்பஸ் லூட்டியம் உற்பத்தி பெயர் ஹார்மோன் கேட்டாலும் அது ப்ரொஜெஸ்டிரான் தான். இப்போ இது வந்து எண்டோமெட்ரியம் பராமரிக்க உதவும். முன்னே சொன்ன மாதிரி கருப்பதிவிற்கு ஏற்ற சூழலை ஏற்படுத்தும். ஊட்டச்சத்து சிறுதளவுனால இது சுரப்பு நிலைன்னு சொல்கிறோம். இப்போ அந்த கார்பஸ் அல்பிகன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, அந்த கடைசியில் வந்து கார்பஸ் ரூட்டியமானது மாதவிட சுழற்சி வந்து கரு உருவத நிகழாவிட்டால் இந்த கார்பஸ் ரூட்டியம் வந்து சிதைவுற்று ஒரு வடு போன்ற திசையை வந்து உருவாக்கின்றது. அதுதான் கார்பஸ் அல்பிகன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மாதவிடாய் சுழற்சி. பெண்ணின் வாழ்நாளில் பருவமடைதலில் தொடங்கி மாதவிடாய் நிறைவடையும் காலம் வரை கருவுற்ற காலம் தவிர்த்து 28-29 நாட்களுக்கு ஒரு முறை ஏற்படும் சுழற்சியே மாதவிடாய் சுழற்சி என பொதுவாக அழைக்கப்படுகிறது. கருவுறாத அண்டமும் கருவுற்றால் அது வளர்ந்து உருப்பெறுவதற்கு ஏற்ற வகையில் கருப்பையின் உட்புற சுவரான எண்டோமெட்ரியத்தில் தோன்றும் மென்மை திசுக்களும் சிதைந்து குருதியோடு வெளியேறும் நிகழ்வே மாதவிடாய் சுழற்சியின் அறிவியல் விளக்கமாகும். இனப்பெருக்க ஹார்மோன்களின் சுரப்பும் செயல்பாடும் இயல்பாக இருந்தால் மாதவிடாய் சுழற்சி சீராக இருக்கும். சீரான மாதவிடாய் சுழற்சி நலமான பெண் இனப்பெருக்க மண்டலத்திற்கு ஓர் சான்றாகும். ஊட்டச்சத்தும் உளநலமும் மாதவிடாய் சுழற்சியை நிர்ணயிக்கும் இரு முக்கிய காரணிகளாகும். முதல் மாதவிடாய் நிகழ்வே ஒரு பெண் பருவமடைதல் எனப்படும். மாதவிடாய் ஏற்படாதிருத்தல் மாதவிலக்கின்மை எனப்படும். குறிப்பாக 18 வயது வரை பருவமடையாத நிலை முதல் மாதவிலக்கின்மை எனப்படும். மாதவிடாய் ஏற்பட்டு பின்னர் தொடர்ச்சியாக 3 மாதங்களுக்கு மாதவிலக்கின்மை ஏற்பட்டால் அது 2ம் நிலை மாதவிலக்கின்மை எனப்படும். மாதவிடாயின் கால அளவு 21 நாட்களுக்கு குறைவாக இருக்கும் நிலை பல மாதவிடாய் நிலை எனப்படும். ஒரு பெண்ணின் இயல்பான அன்றாட செயல்பாடுகளை பாதிக்கக்கூடிய அளவிற்கு ஏற்படும் கடுமையான மற்றும் நீண்ட நாள் மாதவிடாய் மிகை மாதவிடாய் எனப்படும். மாதவிடாய் சுழற்சி இரத்தப்போக்கு துவங்கும் நிலையிலிருந்து மீண்டும் இரத்தப்போக்கு ஏற்படும் காலம் வரை நீடிக்கும். இச்சுழற்சியானது எண்டோமெட்ரியம் எனும் கருப்பை சுவரில் ஏற்படும் மாற்றங்களை பொறுத்து பின்வரும் நிலைகளில் அமையும். மென்ஸ்ட்ரல் நிலை அல்லது மாதவிடாய் நிலை. இந்நிலை 1-5 நாட்கள் நீடிக்கும். அதாவது 1-5 நாட்கள் வரை தொடரும். இந்நிலையில் ப்ரோஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன் ஆகிய ஹார்மோன்களின் சுரப்பு குறைந்தவுடன் எண்டோமெட்ரியம் கருப்பையின் உச்சவரிலிருந்து அனைத்து அழுக்குகளுடன் உறிந்து அதிக அளவு இரத்தப்போக்குடன் வெளியேறும். இதன் முடிவில் கார்பஸ் லூட்டியம் கார்பஸ் அல்பிகன்ஸ் எனப்படும் ஓர் வலுவாக மாறுகிறது.
அடுத்ததாக ஃபாலிகுலார் நிலை அல்லது பெருக்க நிலை. இந்நிலை 5 முதல் 14 நாட்கள் வரை நீடிக்கும். முன் பிட்யூட்ரி சுரக்கும் எஃப்எஸ்எச் எனப்படும் ஃபாலிக்கலை தூண்டும் ஹார்மோனால் இந்நிலை துவங்கும். இந்நிலையில் அண்டை சுரப்பியின் ஃபாலிக்கல்கள் அளவில் பெரிதாகின்றன. இந்நிலையிலேயே அவை ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனையும் சிறிய அளவில் புரோஜெஸ்டான் ஹார்மோனையும் இரத்தத்தில் சுரந்து கலந்து விடுகின்றன. வளரும் ஃபாலிக்கலில் ஈஸ்ட்ரோஜனின் தூண்டுதலால் எண்டோமெட்ரியம் எனும் கருப்பை உட்சுவர் புத்தாக்கம் பெறும். மேலும் கிராஃபியன் ஃபாலிக்கல்கள் வளர்ந்து முதிர்ச்சி அடையும். இந்நிலையின் முடிவில் எஃப்எஸ்எச் சுரப்பு நின்றுவிடும். அடுத்ததாக லூட்டியல் நிலை அல்லது முன் மாதவிடாய் நிலை. இந்நிலை மாதவிடாயின் 15வது நாளில் துவங்கி 28வது நாள் வரை, அதாவது அம்மாதவிடாய் சுழற்சி நிற்கும் வரை தொடர்கிறது. பிட்யூட்டியிலிருந்து எல்ஹெச் எனப்படும் லூட்டினைசிங் ஹார்மோன் சுரக்கப்படுகிறது. இதனால் கிராஃபியன் ஃபாலிக்கிள் உடைந்து அண்டு அணு வெளியேற்றம் நிகழும். காலியான ஃபாலிக்கிள் கார்பஸ் லூட்டியம் எனப்படும் நிலையற்ற நாளமில்லா சுரப்பியாக மாற்றம் பெறும். இது அளவில் பெரிதாகி புரோஜெஸ்ட்ரான் எனும் ஹார்மோனையும் சிறிதளவு ஈஸ்ட்ரோஜன் எனும் ஹார்மோனையும் இரத்தத்தில் சுரந்துவிடும். புரோஜெஸ்ட்ரான் கருப்பையின் எண்டோமெட்ரிய உட்சுவரில் தாக்கத்தை ஏற்படுத்தும். கருவுற்றபின் பெண்ணின் கர்ப்ப நிலையை பாதுகாப்பதிலும் கருப்பையின் சுருங்கி விரியும் தன்மையை நிறுத்தி வைப்பதிலும் புரோஜெஸ்ட்ரான் முக்கிய பங்காற்றுகிறது. கருவுறுதல் நடைபெறவில்லை எனில் கார்பஸ் லூட்டியம் அழிய துவங்கும். லூட்டியல் நிலையின் இறுதியில் முற்றிலுமாக அது அழிந்துவிடும். இதெல்லாம் ஒரு முக்கியமான கேள்விகள். கார்பஸ் லூட்டியம் எப்படி ஃபார்ம் ஆகுது, அது உற்பத்தி போய் ஹார்மோன் இம்பார்ட்டண்ட்டு, கடைசியில் அது ஒரு ஸ்கேர் டிஷ்யூங்கிற இந்த அல்பிகன்ஸாக ஒரு வடு திசுவாக வந்து மாறுது, அதுவுமே முக்கியமானது. இதெல்லாம் வந்து 1 மார்க்லேயே கேட்கலாம். 5 இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் ஆல்சோ. இது வந்து இந்த தகுதியை நல்லா பார்க்கணும். அப்புறம் மாதவிடாய் சுகாதாரம் மார்க்குக்காக இல்லைனாலும் நம்முடைய பொது நம்முடைய சுகாதாரத்துக்காக அதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்புறம் இந்த நாப்கின் நம்மளால் சொன்னாதான், அது மலிவு விலை நாப்கின், அப்புறம் மென்ஸ்ட்ரல் கப்பு, இது மாதிரி நிறைய சாதனங்கள் வந்து இருக்குது. அதை நம்ம வாங்கிறதுக்கு கேட்குறது சிரமப்பட்டு நம்ம இது பண்ணக்கூடாது. இப்போ அதில் வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ்லாம் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். இந்த ஆன்லைனில் பர்ச்சேஸ்லையுமே மென்ஸ்ட்ரல் கப்பெல்லாம் நம்ம ஆர்டர் பண்ணாலே வீட்டுக்கே வந்து கொடுத்துருவாங்க. அதெல்லாம் வந்து பயன்படுத்தி நம்ம வந்து சுகாதாரமாக வாழ்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணணும். ஸோ இந்த டாபிக் வந்து நல்லா கோத்ரூ பண்ணுங்கள், இதை நல்லா படித்து இது பண்ணுங்கள். இது இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் ஆல்சோ. ஸோ நல்லா இன்ஸ் எடுத்து இதை நல்லா படிங்க. 1 மார்க்ஸில் அண்டர்லைன் பண்ணுங்கள். முக்கியமான பாயிண்ட்லாம் வந்து குறிப்பிடுத்து அண்டர்லைன் பண்ணி படிங்க. மீதி வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நன்றி. இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 685. தொலைபேசி எண் 7824 1500.